Hi guys, நீங்க பார்த்தது மாஸ்டர் சேனல். நான் வந்து ஸ்தீபா. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கிட்ட நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், அந்த சப்போர்ட் மூலமா ஒரு மூணு கேட்ஜெட் நம்ம வாங்கியிருக்கோம். அந்த மூணு கேட்ஜெட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும். வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் அந்த மூணு கேஜெட் என்னென்ன கேஜெட் உங்ககிட்ட காமிச்சிடறேன். இதுதான் அந்த மூணு கேஜெட். இந்த கேஜெட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஜெட் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க் தான். போர்ட்டபிள் பவர் பேங்க் ட்ரூப்ஸ் 12,200 எம்ஏஹெச்னு போட்டிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஓபன் பண்ணி பார்த்தலாம். என்னடா பவர் பேங்க் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி டேப்லாம் போட்டிருக்குன்னு பார்க்காதீங்க. இது நான் வந்து இந்த வாட்டர் அந்த மாதிரி எதுவும் படக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த மாதிரி டேப் போட்டிருக்கேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன் ஹவர் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் போட்டிங்கனாலே ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. மேக்ஸிமம் ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் இந்த சார்ஜ் நிற்குது. இதோட பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதாவது ட்ரூப்ஸுங்கிறது போட்டு 12,200 எம்ஏஹெச்னு போட்டிருக்காங்க நமக்கு இங்கே மென்ஷன். நான் கவர் ஒட்டிக்கங்காடி உங்களுக்கு சரியாக தெரில கைஸ். ஓகே, இப்போ நம்ம இதோட வந்து ஒரு ஃபோனில் போட்டு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராகவே சார்ஜ் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும், மேலே அந்த இந்த மாதிரி இங்கே சார்ஜர் தெரியும் உங்களுக்கு. இது ஒரு போர்ட்டபிள் சூப்பரான ஒரு பவர் பேங்க்னு சொல்லலாம். நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம், கொஞ்சம் லெஸ் வெயிட்டாக தான் இருக்குது. அதோட உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஃபைபர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த கேபிள் அவ்வளோக்கா கட் ஆகாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இந்த அது இல்லாமல் இதில் இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதோட டார்ச் லைட்டோட பவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். நம்ம ரொம்ப பிரைட்னஸ் தெரியுது. ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம், பட் அவ்வளோ பிரைட்னஸ்லாம் ஒரு. ஓகே கைஸ், ஃபைனலாக இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 600 ரூபீஸ் வருது. அதாவது நமக்கு 600 தந்திருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 700, அதாவது 680. நான் புதுசாக இப்போ ஒரு ஆப் போட்டிருப்பேன், கீக்னு ஒரு ஆப், அந்த ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அமேசான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,200. ஃப்ளிப்கார்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 900 ரூபீஸில் இருக்குது. இது என்ன கேட்டால் இந்த ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பாக நான் வாங்கின ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து தான். அதாவது அமேசான் இதில் வாங்குறதுலாம் கொஞ்சம் டவுட்டு தான், அதுலேயும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், செகண்ட் ஹாஃப் ஆகக்கூடிய கேஜெட் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் தான். அதாவது ஒயர்லெஸ் மவுஸ் நமக்கு ஜெப்ரானிக்ஸ்லேயே கிடச்சிருக்கு. இதை ரிவ்யூ பண்ணலாம் வாங்க. அவ்வளோதான், இது கூட வேறு எதுவும் தரல. ஸோ இதை ஓரமாக வச்சிடலாம். இதுக்குள்ளே இன்பில்ட்டாக ஒரு பேட்டரி போகிற மாதிரி நம்ம போடணும். ஸோ நான் அதை நான் போட்டிருக்கேன். என்னென்னா இந்த ஒயர் நோஸ் மவுஸில் ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அதோட ஒயர்லெஸ் கேபிள் ரிசீவர். இதை வந்து நம்ம மொபைலில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நான் டேட்டா கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நான் இது வந்து ஒரு ஒரு ஓடிஜி கேபிளோட கனெக்ட் பண்ணிட்டேன். இது ஒரு மொபைலில் போட்டு யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் இது சப்போர்ட் ஆகலை. சாரி கைஸ், இது மாதிரி ஒரு சின்ன சின்ன மொபைல் வேறு மொபைலில் சப்போர்ட் ஆகுது. எக்ஸாம்பிள், நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் லேப்டாப்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் ஆகிருக்கும். ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு சப்போர்ட் ஆக மாட்டேது. எக்ஸாம்பிள், என்னோட இதுக்கு சப்போர்ட் ஆகிருக்கும். நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இன் லேப்டாப்ஸ் அண்ட் பிசின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் வேலை செஞ்சுருக்கும், இதில் வேலை செய்யலை. ஸோ இந்த மொபைல் இந்த மவுஸ் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் உங்கள் மொபைலை செக் பண்ணி வாங்குங்க. அதாவது நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. இது வந்து பில் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷான மவுஸாக இருக்குது. இதோட ரோலர் டைப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸோ லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் இது. ஸோ ஃபைனலாக இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நீங்களே கெஸ் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்குன்னு, டக்குன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஓகே, நான் சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 280 ரூபீஸ் தான். கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை வாங்கிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம தேடா பார்க்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான். இது வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு கூட சொல்லலாம். இதோட பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவே இருக்குது. ஒரு எஃபெக்டிவான ப்ளூடூத்னு சொல்லலாம். இதில் வந்து இன்புல்ட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும், எஸ்டி கார்டு போகிற ஸ்லாட் இருக்குது. அதாவது நீங்கள் மொபைலை கூட சார்ஜ் பண்ணிக்கலாம், பவர் பேங்க்காக ஆக்ஸ் கேபிள் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட சார்ஜர் பார்த்தீங்கன்னா டிசி 5 வோல்ட்னு உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கைஸ், இதோட பவர் ஆன் பட்டன் ஆன் பண்ணி நீங்கள் பவர் ஆன் பண்ணிக்கணும்.
ஃபர்ஸ்ட் இதோட பவர் ஆன் பட்டனை வந்து நீங்க பவர் ஆன் பண்ணிக்கணும். இதுதான் அதோட சவுண்ட் பாத்துக்கங்க. ப்ளூடூத் மோட். சோ இது இந்த ப்ராடக்ட் நான் இப்ப என்னோட மொபைல கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ என்னோட ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டேன். இந்த Y2000 இதுக்கு நான் கனெக்ட் பண்றேன். இப்போ இது வந்து பேர் ஆயிடுச்சு. பேரோட சவுண்டு தான் இது பாத்தீங்கன்னா. இப்போ நான் இதுல இருந்து ஒரு மியூசிக் பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. அந்த மியூசிக்கை நீங்களே உங்களை இதுல கேளுங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட், வால்யூம் அட்ஜஸ்ட், வால்யூம் டவுன், இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் இதுலயே. இப்ப இது வால்யூம் ஃபுல்ல இருக்கு. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இதுலயே கொடுத்துருக்காங்க காய்ஸ். இதுல உள்ள இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா, இதுல வந்து எஃப்எம்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க. கீழே எம்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணி பிடிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எஃப்எம் மோட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து நீங்க அந்த எஃப்எம் மோடுங்கறத டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம் மோட்ல சேஞ்ச் ஆயிரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பிளஸ் வந்து சேனல் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு, இந்த மைனஸ் வந்து சேனலை கம்மி பண்றதுக்கு. சோ இப்படி திருப்பி அந்த பட்டன் அமுத்தும் போது உங்களுக்கு ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட்ல போயிடும். இதே அந்த பட்டனை அமுத்தி பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆஃப் அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்து பவர் ஆஃப் ஆயிரும். இதோட பில்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது மூலமா கீழே ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இது நீங்க இப்படி வச்சு கூட போர்ட்டபிளா ஏதாவது மியூசிக் கேட்கணாலும் கேட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கீபேட் லாக் தொங்க வர மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்க கூட தொங்க வர மாதிரி பண்ணிக்கலாம். சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைனலா ₹670 இது சேல் பண்றாங்க. அமேசான், பிளிப்கார்ட் எல்லாத்துலயும் ஒரே விலை தான் இருக்கு. சின்னதா ஒரு 70-60 அந்த மாதிரி வேரியன்ட் ஆகும். பட் நம்மளோட கீக் ஆப்ல பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 440 அவைலபிளா இருக்கு. ஒன்லி சம் ப்ராடக்ட்ஸ் ஆர் இஸ் ரிலேபிள், அதாவது அங்க இருக்கு சம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு, மத்ததெல்லாம் சேல் ஆயிருச்சு. இது யாராவது கண்டிப்பா வாங்கணும் நினைச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அதை வாங்கிக்கவும் செஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம 3 ப்ராடக்ட் தான் சொல்லியிருக்கோம். 4வது ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். அப்படியே என்ன திங்க் பண்ணுங்க, என்னடா இது 4வது ஸ்பெஷல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். சோ 4வது ஸ்பெஷலான ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ராடக்ட். என்னடா ஏதோ துணி தூக்கி போட்டு ப்ராடக்ட்னு சொல்ற நினைச்சுக்காதீங்க. இந்த ப்ராடக்டோட பாத்தீங்கன்னா இதோட என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு மவுஸ் பேட். இந்த மவுஸ் பேட் எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்க. நீங்க நிறைய ரொம்ப செலவு பண்ணிலாம் மவுஸ் பேட் வாங்கியிருப்பீங்க. சோ இதோட பில்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதாவது லாகிடெக்ங்கிற கம்பெனி இதை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இதோட பில்ட் குவாலிட்டி ரொம்பவே பக்காவா இருக்கு, உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் எலாஸ்டிக்காவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. ஸோ இங்க முன்னாடி நம்மளோட மவுஸ் வைக்கிற இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாவே இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் நான் என்னன்னு ஃபைனலா சொல்றேன். ரொம்பவே சாஃப்டா இருக்கு. அதாவது நான் என் மவுஸ் வச்சு காட்டுறேன் பாருங்க, ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ஆப்டிக்கல் மவுஸ் அண்ட் லேசர் மவுஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பேடு இது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைனலா வெறும் நீங்க எவ்வளோன்னு கெஸ் பண்ணி பாருங்க, ஒரு 100-200 அந்த மாதிரிலாம் இல்லை, வெறும் 30 ₹ தான், 30 ரூபா தான். அதாவது நான் இந்த மவுஸ் வாங்கும் போது எனக்கு இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பட் இதோட ஒரிஜினல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹30 தான். இது வந்து அவைலபிளாக கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே நம்ம கீக்குங்க ஆப்பில் தான் இருக்குது. கண்டிப்பாக இவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் இந்த ப்ராடக்ட். ஸ்பெஷலாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே பிடிச்சிருக்கும். யாராவது வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்குது, நான் மவுஸ் வைக்க முடியல, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணி, நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ப்ராடக்ட்டை. ஓகே காய்ஸ், ஸோ ஓகே காய்ஸ், ஃபைனலாக இந்த நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த பார்த்த உங்களுக்கு 4 ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோ அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கேட்ஜெட் சீரியஸ் வேணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ லைக் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம கேஜெட் சீரியஸ் கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவில் பண்ணிகிட்டே இருப்போம். அண்டர் தென் பாய், சியர்ஸ், ஹாவ் அ குட் டே.